ಶ್ರೀಮಾನ್ವಯಂಕಟನಾಚಾರ್ಯಕೃತಾರ್ಕಿಕೇಸರಿ ವೇದಾಂತ ಕಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ತಥಾ ಹೃದಿ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃತ್ತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧದೀಪಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. நிசமாபியதிகம் என்று சொன்னோம் தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாள் ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக எழுந்துள்ளி இருக்கிறார் என்பதாக சொன்னோம். ஒருவரை மற்றொருவருடன் ஒப்பிடும் பொழுது எந்த குணங்களை கொண்டு அவர் அவரை போன்றவர் என்று சொல்லணும். ஒத்தார் மிக்கார் இல்லாதவர் என்று சொன்னால் எந்த குணங்கள்னாலே இவருக்கு ஒத்தார் மிக்கார் இல்லாதவர்களாக இருந்திருக்கன்றது நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ மிசமாபியதிகன்னு சொல்லிட்டா, பொதுவா சொல்லிட்டா அவர்தான் ரொம்ப விசேஷமா இருந்திருக்காருன்னு சொன்னார். எந்தெந்த குணங்கள்னால தேவப்பெருமாள் மீது தேவதைகளை காட்டிலும் வேறுபட்டவராக இருந்திருக்க, அவருக்கு சமமாகவோ அவரை காட்டிலும் உயர்ந்தவராகவோ யாரும் இல்லைன்னு சொல்றது எந்தெந்த குணங்கள்னாலேன்னு பார்க்கணும். இந்த குணங்களை கொண்டுதான் நமக்கு சமமா இருக்கிறது. ஒருத்தர் பெரிய பராக்கிரமசாலியா இருந்திருக்கான், அவர் மாதிரி பராக்கிரமசாலி இல்லைன்னு இன்னொருத்தர் பார்த்து சொல்ல முடியும். பணக்காரனா இருந்திருக்கான், அவரை மாதிரி பணக்காரன் இல்லைன்னு சொல்லணும். படி அறிவாளியா இருந்திருக்கான், அவன மாதிரி அறிவாளியா இன்னொருத்தர் இல்லைன்னு சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு குணங்களை கொண்டுதான் அந்த ஒப்பிடுதல்ன்றது ஏற்படுறது. நீ நிசமாபியதிகன்னு போன ஒரு ஸ்லோகத்தில் சொன்ன, அவர் ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்க, எந்த குணங்கள்ல எந்த விஷயத்துல ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்காருன்னு இவ்வளோ பெரிய நொட்டோரியஸா இருக்கவனு கூட அவனுக்கு தெரிய சமமான ரவுடி இன்னும் கிடையாதுன்னு சொன்னா கூட சொல்லிடலாம். ஆனா அதெல்லாம் ஏற்படுகிறதுன்னா அது ஒரு பெரிய குணமான, அது ஒரு விசேஷமான, ஒண்ணும் எல்லாரும் போயிடும். அப்போ பெருமாளுக்கு சொல்லச்சே நிசமாபியதிகன்னு சொல்லியிருக்கிறது எதை கொண்டு சொல்லியிருக்காருன்றத அடுத்த ஸ்லோகத்தினால அழ்வான் தெரிவிக்கிறார். அழ்வானுடைய வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கம்பீரமான வார்த்தைகள், ஒவ்வொன்றும் அர்த்தபுஷ்டியோட இருக்கக்கூடிய அந்த சப்தங்கள். ஸ்ரீநிதிமபாரமத்ரிணாம் அர்த்தித பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதி தேவராஜ மகிராஜமாஸ்ரயே. இரண்டாவது ஸ்லோகத்தினால தேவப்பெருமாள் தான் சரணமாக அடைகிறேன் என்பதாக அருளி செய்கிறார். ஸ்ரீநிதிமபாரமத்ரிணாம் இவர் எந்த விஷயத்துல நிசமாபியதிகனாக இருந்திருக்கார், ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக தேவப்பெருமாள் எந்த விஷயத்துல இருந்திருக்காருன்றத இந்த ஸ்லோகத்தினால சொல்ற. அவர் சொல்லும் பொழுது சரண்யத்துவம், அதாவது அடைக்கலம் புகுவதற்கு ஏற்ற குணங்கள், இதுதான் சரண்யத்துவம்னு சொல்லி சொல்றது. அது தேவப்பெருமாள் இருக்க மாதிரி எந்த தேவத்தைகள் பற்றியும் இல்லை. இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இதை கொண்டு சொல்ற அவருடைய காருண்யம் இருந்திருக்க அவரிடத்துல இருக்க மாதிரி வேற யாரிடத்துலயும் இல்லையோ, அவரால முடிக்க முடியாத ஒரு காரியம் எதுவுமே இல்லை. அவர் சர்வஜனாக இருந்திருக்க, அவர் சர்வசக்தனாக இருந்திருக்க, அவர் எல்லாமாகவும் இருந்திருக்க, ஆகையாலதான் அவர் ஒத்தார் மிக்கார் இல்லாதவராக இருந்திருக்க என்பதை சொல்லுகின்றார். ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் சுக பிரகாசிக்கை என்று ஆச்சரியமான வியாக்கியானம். இதை பல முறை நடாதவரம்மாள் காலக்ஷேபத்துல கேட்டு சுக பிரகாசிக்காக்க இந்த சுக பிரகாசிக்கையே பண்ண சுதர்சன சூரியன் அவருடைய திருநாமம். இந்த சுக பிரகாசிக்கைய சுவாமி தேசிகன் ரக்ஷணம் பண்ணி இந்த லோகத்துல இருக்கு. சுக பிரகாசிக்கா பூமி ஏனாதோ பரிரட்சிதா என்பதாக தேசிகனுடைய மங்களத்துல சொன்னச்சு. இந்த பெருமாள் சுவாமி தேசிகன் பண்ண ஒரு பெரிய காரியத்துல எத்தனையோ காரியங்கள் பண்ணிருக்கேன், அதுல ஒரு முக்கியமான காரியம் இந்த சுக பிரகாசிக்கைய பத்திரமா ரக்ஷணம் பண்ணி இன்றளவும் எல்லோரும் தெரிவிக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தியதுதான் இது. அந்த சுத பிரகாசிக்கையில ஆரம்பத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு.
வரதம் ஜரதாத்ரீசம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதாஸ்திஹரம் ஹரி. அவர் நடதூரம்மாள் தேவப்பெருமானத்துல ரொம்ப பக்தியோடு இருந்தவர். அம்மாள்ன்ற அந்த திருநாமம் ஏற்பட்டதே தேவப்பெருமாளால கொடுத்தது. ஒரு சமயத்துல பால் அமுது செய்யும் பொழுது இதே கொதிக்க கொதிக்க பால்ல கொண்டு போய் பெருமானுக்கு நிவேதனம் பண்ணாளாம். இது நம்ம குழந்தையா இருந்தாக்கா இந்த குழந்தைக்கு இப்படி கொதிக்க கொதிக்க பாலை கொடுக்குமா நம்போன்னு சொல்லி அவர் ரொம்ப பணியோட மறுபடியும் அந்த சுபோஷணமா அந்த பாலை திட்டமா இது பண்ணி வச்சு சாப்பிடுற மாதிரி போக்கியமா பண்ணும்படியாக அதுக்கப்புறமா நிவேதனம் பண்ணேறான். அப்போ தேவப்பெருமாளே அவரை அம்மான்னு கூட்டிடுறான். அந்த பரிவுன்றது குழந்தைகளிடத்துல இருக்கிற பரிவுன்றது அம்மாவுக்கு தான் ஏற்படும். அப்படி அந்த பெருமாளை தேவப்பெருமாளை அம்மா மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் பார்க்கின்றேன்றதுனால அவருக்கு நடாதூர் அம்மாள்னே திருநாமம். அந்த தேவப்பெருமாள்ன்றதுல அவருக்கு விசேஷமான ஈடுபாடு. தனக்கு ஆச்சாரியனா போயிட்டபடினால அந்த தேவப்பெருமாள்ன்றதுல சுத்தப்பிரகாஷிக்கு ஆச்சாருக்கு ஈடுபாடு. ஆகையால இந்த சுத்தப்பிரகாஷிக்கு எல்லாம் ஆரம்பத்துல முதல் ஸ்லோகத்துல சொல்ற வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதிம் கருணாநிதிம் சரண்யம் சரணம் யாமி பிரணதாத்ரிஹரம் ஹரிம் என்பதாக மங்கள ஸ்லோகம். இதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றுமே அஞ்சும் அங்க அஞ்சு பேரம் எழுந்திரல் இருந்துருக்கு. அதாவது பாஞ்சராத்திர ஆகம பிரகாரத்துக்கு மூலவர் உற்சவர் கௌதிக பேரர் ஸ்நான பேரர் ஸ்நபன பேரர் அப்படின்னு எல்லாம் சொல்லி அஞ்சு பேரம் சொல்றது. பலி பேரர்னு சொல்லி அஞ்சு மூர்த்திகள் சொல்லுவார். அஞ்சு மூர்த்திகளையும் இந்த இடத்துல தெரியப்படுத்திருக்கார் என்பதாக நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவார். வரதம் விரதாத்ரீஷம் ஸ்ரீநிதியும் கருணாநிதியும். இங்க நாம ரெண்டே ரெண்டு விசேஷமான சப்தங்களை மாத்திரம் எடுத்துக்கிறோம். ஸ்ரீநிதியும் கருணாநிதியும் என்பது இந்த இடத்துல ஆழ்வானும் ஆரம்பிக்கிட்டு ஸ்ரீநிதின்னு ஆரம்பிச்சிருக்க கருணாநிதின்றதுக்கு பதில தயாநிதி என்பதாக சொல்லியிருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம். தயே கருணா ரெண்டும் ஒரே அர்த்தம். இந்த ரெண்டு சப்தங்களுக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, இதுக்கு உபனிஷத் பாஷிக்கார் வியாக்கியானம் பண்ணிருக்க. அவர் ரங்கராஜமானதுக்கு மீன் போயிருக்கு. அவர் வியாக்கியானம் பண்ணிச்சு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை அவர் சொல்ற. சரண்யத்தோபயுக்த குணங்களை கூறுகின்றன இவை இரண்டும் என்பதாக. சரண்யம் அது ஒருவனை அடைக்கலமாக புக வேண்டும் என்றால் அந்த அடைக்கலமாக சரணாகதி பண்றதற்கு ஏற்ற குணங்கள் அவனிடத்துல இருக்கணும். அவனிடத்துல கருணம் இருக்கணும். அவனிடத்துல நாம எந்த எதுக்காக சரணாகதி பண்றோமோ அந்த காரியத்தை அவனுக்கு பண்ணி வைக்கிற சாமர்த்தியம் இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் அவரிடத்துல நாம சரணாகதின்றது நாம பண்ண முடியும். இல்லைட்டா நாம சரணாகதி பண்ண முடியாது. இதுதான் அத்திகரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே என்று சுவாமி தேசிகன் அருள் செய்கிறார். அடைக்கல பத்துல அத்திகரி அருளா, ஏன்னா எல்லா இடத்தையும் நான் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு எங்கேயும் தெரியல. இந்த தேவப்பெருமாள் திருவடிவாரத்துல தான் சரணாகதி பண்ணணும். அவருக்கு தான் அவரிடத்துலதான் சரண சோகரித்துவான குணங்கள்லாம் இருக்கிறதா தோன்றது என்று சுவாமி இவரிடத்துல அடைக்கலம் போகிறார். இப்ப அப்படியெல்லாம் இருக்கு, நாம எதுக்காக சரணாகதி பண்ண போறோம், அதுல சரணாகதி பண்ணுவதற்காக உண்டான குணங்கள் என்னவா இருக்கும், அது நிரம்பி இருக்கு. இந்த ரெண்டு சப்தங்களும் ஸ்ரீநிதின்ற சப்தமும் அது தயாநிதின்னு சொல்ற சப்தமும் இது ரெண்டும் சொல்றதுன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும்னு ஒரு கேள்வி வருது. நாம ஒருத்தர் இடத்துல சரணாகதி பண்றோம், எதுக்காக சரணாகதி பண்றோம்ன்றத முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு, நமக்கு ஒரு தேவையான ஒரு வஸ்து அது நம்மளாலேயே அடைய முடியாததாக இருந்தன் இருக்கு, அது அடைவதற்காக சரணாகதி பண்ணுவோம். விஷப்பிராப்தி என்பதாக சொல்லுவார்கள். இல்ல நமக்கு அனிஷ்டமாக இருந்தன் இருக்கு, நாம விரும்பாதது ஒண்ணு நம்மளிடத்துல இருக்கு. அதுல நம்ம விரும்பாது நம்ம நோயோட ஏதோ இருந்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. எந்த நோய் நாம விரும்புறது, யாரும் விரும்பி எந்த நோயும் நாம ஏற்றுக்க மாட்டோம். இந்த நோய் எல்லாம் போகணும்ன்றதுக்காக சொல்றோம். அனிஷ்ட நிவர்த்திக்காகவோ அல்லது இஷ்ட பிராப்திக்காகவோ தான் நான் ஒருத்தர் இடத்துல சரணாகதி பண்ணுவோம். இப்போ இஷ்ட பிராப்தி நாம என்ன விரும்புறோமோ அதை கொடுக்கணும், நாம விரும்பாததை போக்கடிக்கணும். இது ரெண்டுத்துக்கும் யாரிடத்துல சாமர்த்தியம் இருக்கோ அவனிடத்துல தான் போய் நாம சரணாகதி பண்ணணும்னு தவிர, இதுல ஒண்ணுக்கு சாமர்த்தியம் இல்லாத போயிட்டு இருந்தா கூட அவனிடத்துல போய் சரணாகதி பண்றதுல அர்த்தம் இல்லை. இப்ப பெருமாளை பாருங்கோ, நாம இஷ்ட பிராப்தி அரிஷ்ட நிவர்த்தின்னு சொல்லச்சு பெருமாளத்துலச்சு ஸ்ரீநிதி என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க. ஸ்ரீநிதி என்ன திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று அழ்வார் மங்களாசாசனம் பண்ற
கஷேஸ்ரியா பரமசத்த சமாசிரயஸ்கா கபுண்டரீக நயனகா புருஷோத்தமஸ்கான்னு ஆழவந்தார் மங்களாசாசனம் பண்ற கஸ்ரீஸ்ரீயான் உலகத்துல சொன்னச்சு திருதான் ஸ்ரீதான் ரொம்ப உசந்ததாக சொல்றது. அந்த திருவுக்கும் திருவாக இருந்திருக்கிறவன் யாரு? புண்டரீக நயனகான்னு தாமரை போல் கண்ணானு மங்களாசாசனம் பண்ற மடல்ல சொல்லிச்சு எப்படி இருப்பார் நீ யார போய் சொல்றன்னா தாமரை போல் கண்ணானு அவன் கண்ணை பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அடையாளம் தெரியுமா நீ யாரையோ விரும்புறதா சொல்றிய அவனை பத்தி அடையாளம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்ட ஆகா அடையாளம் சொல்றேன் நானு அவர் தாமரை போல திருக்கண்கள் விடணும் வேற யாருக்குமே அந்த மாதிரி கிடையாது. அந்த புண்டரீகாட்சன் அரவிந்தாட்சன்ற திருநாமம் இருந்திருக்கு அது பெருமாள் ஒருத்தருக்குதான் இருந்திருக்கு வேற யாருக்கும் அது கிடையாது. ஸ்ரீ ஸ்ரீயா திருவுக்கும் திருவாக்க இருந்திருக்கிறவர் யாருன்னா சாட்சா சிவபெருமான் தான். ஆகையால ஸ்ரீநிதி என்பதனால திருவுக்கும் திருவாகிய செல்வனாக எழுந்திருந்து இருந்திருக்க பெருமாள் சொன்னார் இருந்தா இருந்துட்டு போட்டோம். இதனால சரண்யத்துவப்படுத்தமான குணம் என்ன இருந்திருக்கு இது அனைத்து நிவர்த்தியை போக்கடிக்குமா இல்ல இஷ்ட பிராப்தியை ஏற்படுத்துமா என்ன பண்ணும் என்ன கேட்டோம்னா திரு என்கிற சப்தம் இருந்திருக்க ஸ்ரீ என்கிற சப்தம் இருக்க நாம எல்லாம் நினைச்சுட்டு இருப்போம் வெறும் பணத்துக்கு தான் சொல்றதுன்னு சொல்றது. அந்த பணம் மாத்திரம் சொல்ல எதெல்லாம் லோகத்துல சிறந்ததா இருந்திருக்கோ எல்லாமே ஸ்ரீ சப்தத்தினாலதான் சொல்றது. கல்வி செல்வம் என்ன சொல்றோம் கல்வின்றது என்ன பணம்னா அதுவும் ஒரு செல்வம் தான் கல்வி செல்வம்னு சொல்லி சொல்றோம். அதோட இல்ல நடத்தையே ஒரு செல்வம் நன்னடத்தையே ஒரு செல்வம் தான் பண்புகள்லாம் ஒரு செல்வம் தான் இப்படி எல்லாமே செல்வம் தான். எதெல்லாம் உலகத்துல சிறந்ததுன்னு சொல்றோமோ அவ அழகா இருந்திருக்கான்னு சொன்னோம்னா அந்த அழகும் ஒரு ஸ்ரீ அவன் முக்கு களத்திலேயே முகத்திலேயே பார்த்தோம்னாக்க அந்த மகாலட்சுமி கடை சொற்றது எங்கெந்தானே ஒரு சொட்டமானா அழகா இருக்கான்னு அர்த்தம். அது வேற ஒண்ணும் அர்த்தம் எதெல்லாம் நாம நன்னா இருக்குன்றதோ அந்த நன்னா இருக்கிறது எல்லாமே பிராட்டியினுடைய பேரை சொல்லிதான் நாம சொல்லி சொல்றோம். ஆகையால அந்த ஸ்ரீன்னு சொல்லி சொல்லி ஆகி போச்சுனாக்க நமக்கு இஷ்டமான இப்ப நன்னா இருக்கிறது இஷ்டமான பதார்த்தத்தை தான் ஸ்ரீன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைன்னா வேற எதையும் வந்து விரும்பாததுக்கு அதை ஒரு ஸ்ரீன்னு சொல்லி சொல்லவே மாட்டோம் நாம. இப்ப எதெல்லாம் விரும்பக்கூடியதாக இருந்திருக்கோ அது எல்லாம் இப்போ ஒருத்தர் இடத்துல போய் இட்ட பிராப்தின்னாக்க எனக்கு இது வேணும் அது வேணும்ன்ற கேட்கறதுக்காக சரணாகதி பண்றோம். இந்த இது வேணும் அது வேணும்னு கேட்கறது தன்னிடத்துலயே அது இல்லாத வசுவா இருந்திருக்கும்னாக்க இவனிடத்துல எப்படி அந்த சரணியத்துவன்றது வரும்? ஆகையிலதான் எது கேட்டாலும் இவனிடத்துல இருக்கு. தேய திரவியேஷும் துர்லபம் கிஞ்சித் வஸ்து அஸ்தீதி ந இஷ்ட பிராபணை தேய திரவியாபாவ கிருதம் அசாமர்த்தியம் அஸ்தி. இப்ப என்ன பண்ணுவோம் இது வந்து வியாக்கியானம் ஸ்ரீநிதின்றதுக்கு உபனிஷத் பாஷிகாரர் பண்ணிருக்கிற வியாக்கியானம் திட்ட பிராப்தி தமக்கு ஏதோ ஒண்ணு தேவைன்றதுக்காக தான் நம்மிடத்துல சரணாகதி பண்ற அந்த தேவை அவார்டுக்கு தேவையா இருக்கிற வஸ்து அதுதான் தேய திரவியம் கொடுக்க வேண்டிய வஸ்து. அந்த கொடுக்க வேண்டிய வஸ்து இவனுக்கே அருமையா ஆயிடுச்சுனாக்க இவனுக்கே இல்லாதவனா போயிடுச்சுன்னா போயிட்டான்னாக்க அப்போ அந்த கொடுக்க வேண்டிய வஸ்துக்கு அவனிடத்துல சரணாகதி பண்ணதுன்றது வீணா போயிடும். ஆனா இவரிடத்துல எதுவுமே இல்லையா என்ன ஸ்ரீயே இவனிடத்துல தான் இருந்துருக்கா பெருமாண்டத்துக்கு தான் இருந்துருக்கேன் திருவுக்கும் திருவாக இருந்துருக்க அப்போ எது லோகத்துல சிறந்த வஸ்துக்கள்லாம் எதுலாம் இருந்துருக்கோ எல்லாமே பெருமாண்டத்துல போனா அடைப்பினுடையதாக தான் இருந்துருக்கு. ஆகையால கிஞ்சித் வஸ்து அஸ்தி இட்ட பிராப்பனை தேய திரவியாபாவ கிருதம் அசாமர்த்தியம் அஸ்தி. அவன் கேட்கிற வஸ்து இருக்க ஐயோ இது என்னண்ட இல்லையப்பா நீ கேட்கற உனக்கு கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்னண்ட இல்லாத வஸ்துவ போய் நீ கேட்கறிய வேற எதனா இருந்தா சொல்லு தாய் சொல்லு நான் கேட்கறேன் அது கொடுக்குற உனக்குன்னு பெருமாள் நம்மளை கேட்க மாட்டாரு. நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ என்ன வேணும்னு கேட்கறியோ அதை அவர் கொடுக்கறதா தான் இருந்திருக்கேன்னா சாதாரணமா நோக்கத்துல தேவதைகளுக்கெல்லாம் ஆரோக்கியம் பாஸ்கரா விச்சேத்து ஐஸ்வர்யம் பெருமாள் கேட்க
இப்ப என்ன ஒரு பெரிய சமஸ்கை. அதையால பெருமாள் மோட்சம் தான் கொடுப்பாரு அப்படின்னா சர்வ பல பிரதோகி விஷ்ணுவும் அவனுக்கு ஆரோக்கியம் ஒண்ணுதான் நம்ம பெருமாள் இருந்திருக்கு, ஐஸ்வர்யம் ஒண்ணுனாலும் பெருமாள் இருந்திருக்கு, வந்து கல்வி ஒண்ணுனாலும் நம்ம ஹைகிரேவர் இருந்திருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம பெருமாளே இருந்திருக்கு. சர்வ பல பிரதோகி விஷ்ணுனா அவளெல்லாம் ஒண்ணு ஒண்ணுதான் கொடுக்க முடியும், அவளால மோட்சம் கொடுக்க முடியாது. இப்போ சூரியனால ஆரோக்கியம் தான் கொடுக்க முடியாத தவிர பணம் கொடுக்க முடியாது, அக்னியினால பணம் தான் கொடுக்க முடியுமே தவிர ஞானம் கொடுக்க முடியாது, அவளால ஒண்ணு ஒண்ணு தான் கொடுக்க முடியுமே தவிர எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவர் யாருன்னா பெருமாள் ஒருத்தர் தான். இப்ப அந்த சரண்யனா இருந்திருக்கிறவன் நாம எதுக்கு சரணாகதி பண்ண போறோம்னு தெரியாது, ஆரோக்கியத்துக்கு சரணாகதி பண்ண போறோமோ, ஐஸ்வர்யத்துக்கு சரணாகதி பண்ண போறோமோ, மோட்சத்துக்கு சரணாகதி பண்ண போறோமோ, இல்ல ஞானத்துக்கு சரணாகதி பண்ண போறோமோ, எதுக்கு சரணாகதி பண்ண போறோம்னு தெரியல. ஏன்னா அப்பப்போ ஒவ்வொன்றுத்துக்கு அவருடைய சமஸ்தைக்கு ஒவ்வொரு தகுந்த மாதிரி சரணாகதி பண்றா, ஒண்ணு கல்யாணம் ஆகணும்னு பெருமாள் சரணாகதி, பையன் பாஸ் பண்ணணுமே சரணாகதி பண்றா, பையனுக்கு வேலை கிடைக்கணுமேனு அர்த்தத்துக்காக சரணாகதி பண்றா, எத்தனைக்கு தான் சரணாகதி பண்ணிட்டு இருக்கிறதுன்னு தெரியல. நீ எதுக்கு வேணா சரணாகதி பண்ணுவா, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருக்குன்னு அப்படின்ற சொல்ற அகையல ஆரோக்கியம் சர்வபலத்துல அப்புறமேங்கிற விஷயம் பார்க்கணும். இது இஷ்ட பிராப்தியில வரைக்கும் அவரால் கொடுக்க முடியாது எதுவுமே இல்லைன்றது கிடையாது, அவரால் தடுக்க முடியாது சில இதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி எதனா இருக்குமான்னு. ஏன்னா இப்படி பெரிய பணக்காரனா இருந்து எல்லாத்தையும் கொடுக்கலாம், கொடுத்தா கூட சில காரியங்கள்ல பண்ண முடியாத காரியங்கள்னு எதனா இருக்குமோ என்னமோ நீங்க கேட்கணும். அமைத்த நிவர்த்தின்னு சொல்றோம், அனைத்து நிகரத்தின்னுக்க நமக்கு நாம் போக்கடிக்கணும், அந்த விரும்பாதது ஆரோக்கியமா இருக்கலாம், அர்த்தமா இருக்கலாம், வேற விதமான எத்தனையோ விதமா இருக்கலாம் விரும்பாததுன்றது. அந்த விரும்பாதது நடக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்றது, அந்த விரும்பாததை நடக்க விட்டாத பண்றதுக்கு அது ஒரு சாமர்த்தியமும், அந்த சாமர்த்தியமும் பெருமாள் தத்துல இருந்துருக்கலாம். ராவணன் என்ன பண்றான், பிதா பிராட்டிய கூட்டின் போனோம்னு லங்கைக்கு எடுத்துன்னு போனோம்னு பயப்படான். சரி இதுக்கு யாரானா சகாயம் பண்ணணும், சகாயம் பண்ணலைன்னாக்க நம்மளால எடுத்துன்னு போக முடியாது, இது ராமனோட இருக்குச்சு, சீதா பிராட்டியை பிரிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், இதுக்கு யாரான சகாயம் பண்ணோம்னா இதுக்கெல்லாம் ஐடியாலாம் கொடுத்துடுற அப்போ பண்ணுச்சு. அங்கே மாரீச்சன் இருந்துருக்கான், அது ஏற்கனவே மாரீச்சனுக்கு தெரியும் ராமனை பத்தி இல்லைன்னு தெரியும், அதையால அவங்க இடத்துல போய் கேட்டாக்க சகாயம் பண்ணுவாங்க. மாரீச்சன் ராவணன்லாம் காட்டினா ரொம்ப பெரியவன், ரொம்ப பெரியவனா இருக்கிறதுனால ராவணனே போய் அவனிடத்துல ஒரு பணியோட கேட்கிறான், நீ எனக்கு ஒரு சகாயம் பண்ணணும், என்னப்பா சகாயம் பண்ணணும் அப்படின்னு. சின்ன காரியம் தான், ஒரு மனுஷன் இப்ப ராமன் இருந்துருக்கா, அந்த சீத்தை இருந்துருக்கா, அந்த சீத்தையை நான் எடுத்துன்னு போனோம் தூக்கின்னு போனோம், அதுக்கு நீ சகாயம் பண்ணும் என்னது சின்ன காரியமா அவன் கேட்கிறான். அப்புறமேயும் நீ ராமனை என்ன நினைச்சுட்டு இருக்கு, நீ நான் இங்க தண்டகாரண்யத்துல வந்த பிற்பாடு ஒரு நாள் கொஞ்சம் வாராட்டி பார்ப்போம் இப்படி மூலையா போய் போனோம்னு அவன் அற்ற அடி இருந்து பாரு, விருட்சேபி சீர கிருஷ்ணாதி ராமனு ஒவ்வொரு மரத்துலயும் பார்த்தோம்னா ராமனுக்கு ராமனே வரா மாதிரியே எனக்கு இருந்துருக்கு, அந்த பக்கம் போறதுக்கே எனக்கு அவ்வளவு பயமா இருந்துட்டு இருக்கு, நீ போய் என்ன சொல்ற, நீ போய் ராமனிடத்துல போய் சொல் போ சொல்றியா அப்படின்னா அதுக்காட்டில இன்னும் ஒரு பெரிய ஒரு விசேஷம் ராமனிடத்துல இருக்கு. அப்புறமேயும் சத்தேஜகா எஸ்தா ஜனகாத்மகான், ராமன் தனியா இல்லப்பா, அவரிடத்துல ஒரு பெரிய தேஜஸ் இருக்கு, சீதா பிராட்டி இருந்து இருக்கா, அந்த சீதா பிராட்டியோட இருந்து இருக்கிற வரைக்கும் ராமனுடைய தேஜஸை அளவிட முடியாததா இருக்கும், நாம எதிர போனோம் கொச்சிங்கி போயிடுவோம்ப்பா, ஆகையால நீ ராமனிடத்துல போய் போனோம்னு சொல்றேன்னா. அப்புறம் அவன் கேட்கல, அவன் மறக்க ஆரம்பிச்சுட்டான், இல்லாட்டா நான் இங்கே ஒன்று கொலை பண்ணணும் சரி, உங்க ஏல சாப்பிட்றதுக்காக ராமன் கையால போறதே எனக்கு தேவையில்ல போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் உபகாரம் பண்றான்றது வேற விஷயம். இப்போ அழைத்த நிவர்த்தி ராமனால முடியாத காரியன்றது ஒண்ணும் கிடையாது, அது எதனால அந்த பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறதுனால அப்புறம் ஜனகாத்மகான்னு சொல்லியிருக்கிற அப்படின்னால நமக்கு விரும்பாததை போக்கடிக்கிறதுன்றது ராமனுடைய தேஜஸ் எதிரில் எல்லா வஸ்துக்களும் பொசுங்கி போயிடுங்க, அந்த சேவப்பெருமானுடைய தேஜத்தின் எதிர எல்லாம் சுருங்கி போயிடுமா. இஷ்ட பிராப்தி அமைத்த நிவர்த்தி என்று சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற ரெண்டுத்தையும் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிறவர் அந்த ஸ்ரீநிதின்ற சப்தத்தினால சேவப்பெருமான சொல்ற ஸ்ரீநிதின் கருணாநிதின், அந்த கருணாநிதின்றதுக்கு மேல தயாநிதின்ற வார்த்தை சொல்ற ஸ்ரீநிதி.
அக்னம் அபாரம் நம்மள்டெல்லாம் நமக்கெல்லாம் கூட நிறைய குணங்கள்லாம் இருந்துருக்கோம், எல்லாம் இருந்துருக்கோம். நிறைய பேர் தானம் பண்ணுவா, பிரதிஷ்டி கோஷம் கூட தானம் பண்ணுவா, எல்லாரும் நம்மளை போற்றணும்ன்றதுக்காகவாவது எல்லாம் கொடுப்பா. கொடுத்தா கூட என்ன பண்ண முடியும், பேங்க் பேலன்ஸ் அப்படியே இருந்துருக்குமான்னு நான் சம்பாதிக்கலன்னாக்கா அதெல்லாம் கழிஞ்சுதான் வரும், டெபிட் பேலன்ஸ் வந்துடும், எல்லாம் போயிடும், ஒன்றும் இல்லாத போயிடும். ஆனா அசினா அபாரம் நிதி, எத்தனை பேர் என்ன கேட்டாலும் இவரிடத்துல ஒண்ணுமே குறவே வராதான். அப்படிப்பட்டவராக இருக்க குறைவில்லாதவனாக இருந்திருக்கிறவர். உமதடிகள் அடைகின்றேன் என்றொரு நாள் உரைத்தவரை அமையும் இனிந்தவர் போல் அஞ்சலனக்கரம் வைத்து தமதனைத்தும் அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும் தாம் தேசிகன் அருள் செய்கின்றார். உமதடிகள் அடைகின்றேன், உண்மையே நான் சரணமாக அடைகின்றேன்னு ஒரே ஒரு வாட்ஸ் தான் போடுவோம், நிச்சய நிச்சயம் ரிமைண்ட் பண்ணுவோம் நாம ஒரு கால் என்று. அதாவது ஒரே ஒரு வாட்டி சொன்னா போறோம், சொல் உரைத்தவரை இப்படி யார் சொன்னாலோ அவளுக்கு அமையும் இனி, ஒரு சொல் அமையும், ஒரு வாட்டி சொன்னா போறோம், மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்பவர்கள் அஞ்சல நக்கரம் வைத்து பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த கையால அஞ்சு பயப்படுவானான்னு சொல்றவராக இருந்திருக்க அந்த அஞ்சலனை கரம் வைத்து தாமதனா இத்தம் அவர் தமக்கு இவரிடத்துல என்னென்ன இருக்கோ மொத்தத்தையும் அவனை கொடுத்தது, நாம மொத்தத்தையும் எழுதி வச்சுடலாம். அப்புறம் நாம என்ன பண்ண முடியும், அப்படிலதான் இருக்கு. குத்தாய் போச்சுன்னா ஒண்ணும் இல்லை, இந்த ஆட்டை கொடுத்துறேன்னு சொல்லி எல்லாருக்கும் இருக்கலாம். அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், மொத்தத்தையும் கொடுத்துட்டாருனாக்க அவர் என்ன அந்த அது காலி பண்ணிட்டு வந்துடணுமா இல்லை, அவர் தமக்கு வழங்கியும் தாம் மிக விளங்கும். இந்த வழங்குவதனாலேயே அவர் மிக விளங்குவார், எல்லாத்தையும் கொடுக்கறதுனாலதான் அவருக்கு மேலதான் ஒரு ஸ்ரீ ஏற்படுறது. எத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சொல்றோமோ, எவ்வளவு பேருக்கு நம்ம ஒரு கல்வி செல்வன்றது இருந்திருக்க, இது எப்போ ஒருத்தருக்கு அசலாருக்கு கொடுத்ததுனால நம்மளுக்கு குறைஞ்சு போயிடாது, இது வந்து இதனால நமக்கு விருத்தி தான் ஏற்படும். அதே மாதிரிதான் அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் இருந்திருக்க எத்தனை பேருக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அவர் மேல மேல விழுந்தவராக இருந்திருக்கார். அக்ஷினாம் அபார நிச்சயம் அக்ஷிதார்த்த பரிதான தீட்சிதம். அடுத்ததாக ஒரு விசேஷம் சொல்றார், இதுல சொல்லியிருக்கிற ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அச்சரியமான ஒரு சங்கதி இருந்திருக்கு. அக்ஷிதார்த்த பரிதான தீட்சிதம், பிரம்மாவனுடைய யாகத்துல அவதாரம் பண்ணவர் தேவப்பெருமாள். அந்த தேவப்பெருமாளும் பெருந்தேவி தேவமா சேர்ந்துட்டு ஒரு யாகம் பண்றாங்க. அந்த யாகத்துல என்ன விஷயம் என்ன கேட்டோம்னா, வேற வேற ஒரு விஷயம் இல்ல, யாரெல்லாம் என்ன கேட்கிறாலோ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுன்னு ஒரு யாகம் பண்றாங்க. இது தீட்சை பண்ணிட்டு இருக்கா, யாகத்துல தீட்சை. தீட்சைன்றது என்னன்னாக்க யாகத்துல மாத்திரம்தான் சொல்றது, அதுக்கு தீட்சைன்னு சொல்றது. இந்த அஞ்சு நாட்கள் இருந்துருக்க இந்த யாகம், அஞ்சு நாள் பண்றதான யாகம், ஏழு நாள் பண்ற யாகம், அப்படி எல்லாம் யாகத்துக்கு நிறைய நாள் இருக்கு. இந்த அஞ்சு நாட்களும் இவ உள்ள போந்துட்டாங்கனாக்க, யாகசாலை உள்ள இந்த தம்பதிகள் போயிட்டாங்கன்னாக்க அஞ்சாம் நாள் முடிஞ்ச பிற்பாடு அவபுரத்துக்கும் போதுதான் வெளில வருவான். அது வரைக்கும் அங்கேதான் இருந்துருக்கு, அவளுக்கு ஆகாரமும் அஞ்சு நாளும் அவள் குளிக்க கூட கூடாது, அவள் குளிக்க கூட அப்படியேதான் இருந்துருப்பா, அதுக்கு அப்படியேதான் சந்தேகம் வேணும், அதுக்கெல்லாம் எக்ஸப்ஷன்ல இருந்துருக்கு. அதையால இப்படி ஒரு தீட்சை, இந்த யாகம் முடிஞ்ச பிற்பாடு தான் வெளில வருவான். இவன் ரெண்டு பேரும் தேவப்பெருமாளும் சிறந்த எழுத்தாயாருமா திவ்ய தம்பதிகளா இருந்து ஒரு யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்க, அந்த யாகத்துல பலன் என்னக்க யார் யார் என்னென்ன கேட்கிறாரோ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதா இருந்துருக்கு. அப்படின்னா அந்த அர்ச்சிதார்த்த பரிதான தீட்சிதம், அதுல ஒரு யாகம் செய்யுச்சு. சரணாகத பரித்ரான சப்தசந்து தீட்சிதா என்பதாக ஸ்ரீபாஷ்யக்காரர் மங்களாசாசனம் பண்ணுகிறார். யார் சரணாகதி பண்ணாலும் அதுக்கு அந்த அவாட ரட்சணம் பண்றதுன்ற ஒரு யாகம் இருக்கு. அந்த யாகத்துல இந்த திவ்ய சம்பதிகள் தீட்சிதாளாக இருந்திருக்கான் என்பதாக. அப்போ இதுக்கு அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம், யார் என்ன கேட்கிறாரோ கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. ஆனந்தாருடைய ஸ்லோகம், ஆனந்தார் எம்பெருமானார் மூலமாக நம்மளுடைய விசிஷ்டாந்த சித்தாந்தம் இந்த சம்பிரதாயம் வளர வேண்டும் என்று விரும்பினார்.
அளவுதாருக்கும் எம்பெருமானாருக்கும் ரொம்ப வயசு வித்தியாசம். அது பாஷைக்காரர் எம்பெருமானார கட்டாட்சிக்கிறதுக்காக பார்க்கறதுக்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிபுரத்துல வர, காஞ்சிபுரத்துல வரைச்சு காஞ்சிபுரத்துல ஆளவந்தார் பிராகாரம்னு சொல்லுவார். அதாவது தாயார் சன்னதியெல்லாம் இருக்கிற பிரகாரம், ரெண்டாவது பிரகாரம், மூணாவது பிரகாரத்துல, அந்த பிரகாரத்துல யாதவ பிரகாசனுடைய சிஷ்ய கோஷ்டியில எம்பெருமானாரும் போயிட்டு இருக்காராம். இவர் போயிட்டு இருக்கிறது அந்த சிஷ்யரை முதல்ல பூர்வபட்சத்தெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு வரட்டும், அத்வைதத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு வரட்டும், அப்புறம் இவர் மூலமா நம்மளுடைய சம்பிரதாயம் நல்லா பிரவர்த்தனமாகும்னு சொல்லி அந்த இடத்துலயே அந்த எம்பெருமானாருக்காக அந்த இடத்துல பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணிடலாம். அந்த சரணாகதி பண்ணது அனந்தாழ்வான் சன்னதிக்கு எதிர அங்க பெருமாள் சன்னதி ஒண்ணு இருக்கு, அந்த சன்னதியில தான் இங்க சரணாகதி பண்ணாருன்னு சொல்லி சொல்லுவான். அந்த பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணது என்னன்னு பெருமாண்டத்துல போய் பிரார்த்தனை பண்றான், எனக்கு காது கேட்கல அப்படின்னு சொன்னான். எஸ்எஸ் பிரசாத கலையா அவருடைய துளிபோரும் அவருடைய அனுகிரகத்துல ஒரு துளி லெவலேஷம் இருந்தா போருமா, அந்த காது கேட்காதவன் நல்லா கேட்கிறவனா ஆயிடுவானா. பங்கு பிரதாவதி கால் நொண்டிய முடவனா இருந்துட்டு இருக்கானா, அந்த தேவகுருமாருடைய அனுகிரகம் இருந்துட்டுனாக்க அவன் ஓடுறான். பிரதாவதினா தாவதினாலே ஓடுறான்னு அர்த்தம். அதுல பிரபாவதின பிரகரட்டையில தாவதி குருகுன்னு ஓடி விடுவான், ரேஸ் வச்சாலே அவன் தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிருவானா. அப்படி இந்த தேவ பெருமாள் அனுகிரகம் வந்துருச்சுன்னா அது வந்துருமா, வாய் பேசாத ஊமையாக இருந்துட்டு இருக்கும், கிடுக்கிடுக்குன்னு பேச ஆரம்பிறான். இந்த பேசுறதுல கூட எத்தனையோ பேருக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருந்துட்டு இருக்கு, ஒரு அந்த அத்தி பேக்குமா அப்படியே வருஷிப்பான். அது அது நல்லதா, அதாவது தப்பா இருக்கா நேரா இருக்கிறதான்றதுலாம் இல்ல, அவளுடைய பேசத்தையே அந்த சப்த ராசிகளை கொட்டுறதே சில பேருக்கு வேகம், அந்த மாதிரி அதிவேகமா பேச ஆரம்பிச்சுப்பாங்க. நான் கூட பல சமயங்கள்லாம் பிரயத்னம் பண்ணி பாக்குறேன், ஆனா எனக்கு வர வர குறைஞ்சுதான் போறது வேகமே தவிர இந்த வேகமே வரமாட்டேன்றது. நானும் போய் அந்த கரிமாணிக்கு வருதுதான் போய் பிரார்த்தனை பண்ணணும், இன்னும் வேகமா சொல்லணும்னு நீங்க சொல்றது இப்படி நல்லா சொல்றீங்க, ஏன்னா எனக்கு போறலன்னு யாரானா சொன்னாங்கன்னாக்க நானும் போய் அவரிடத்துல தான் போய் பிரார்த்தனை பண்ணணும். அந்த பிரபஞ்சத்தி குருடனா இருக்கிறவன் அண்ணா பாக்குறான், அவனுக்கு எந்த இதுவும் கண்ணாடி கண்ணாடி ஒன்றும் போட்டுக்காத எல்லா விஷயமும் தெரிய முடியாது. அதுக்கு ஆழ்வானே எடுத்துக்காட்டு தான், வேற ஒன்று கூட ஆழ்வானுக்கு அந்த தேவைப்படுவான் கண் கொடுத்த அகையால அந்த பிரபஸ்வதி சுத்தம் லப்பதேச வந்தியா மலடியா இருந்துட்டு இருக்கிறவா, தனக்கு குழந்தைகளை பெற்றெடுக்கும் அவசியம் இல்லைன்னு ஊரார்லாம் வழி போட்டவாள் போட்டது கூட அழகிய அந்த தேவபெருமாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்க ஒரு நல்ல குழந்தையை பற்றி கொடுப்பா. அப்படி எல்லாத்தையும் அனுகிரகிக்கக்கூடியவராக தேவபெருமாள் இருந்துருக்க தன் தேவமேவ வரதம் சரணங்கிறது அந்த தேவபெருமாள் இடத்துல சரணாகதி பண்ற நம்மளுடைய சம்பிரதாயம் வளரணுங்கிறதுக்காக எம்பெருமானாருக்காக சரணாகதி பண்ற ஆளுந்த ஆகியால இவர் அக்ஷிதார்த்த பரிதான தீட்சிதன் என்பதால அக்ஷிதார்த்த பரிதான தீட்சிதாக கேட்கிறவருக்கு எல்லாம் கொடுக்கிறவர்களாக இருந்திருக்கா. சர்வபூத துருதந்தயாநிதிம், அடுத்த விஷயம் கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடியும். நான் இன்னைக்கு திருட போறேன், இந்த திருடுற இடத்துல நான் மாட்டிக்காத நான் வரணும், கேதப்பெருமாளை போய் தேய்ச்சிட்டு அவருக்கு ஒரு அர்ப்பணம் பண்ணிட்டு கட்டில 100 ரூபா சமர்ப்பிச்சுட்டு இன்னைக்கு நான் திருட போறேன், திருடத்துல நான் மாட்டிக்கூடாது, இன்னைக்கும் மாட்டிக்கூடாது, என்னைக்கும் மாட்டிக்கூடாது, அப்படியே மாட்டிக்கலாம். அது போனா சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், திருடுற போராட்டம் வசுவும் ஆப்பிடணும். இதுக்காக நான் திருமாவட்டத்தில் பரணாட்சி பண்ணிட்டு வந்தேன். நீர் அர்த்தித்தார்த்த பரிதான முயற்சிகள், நீர் கேட்கறதெல்லாம் கொடுக்குறவரா இருந்துருக்கு. இது நீர் குடுத்துருந்தோமா, சர்வபூத சுகிருதம் தயா நிதி, சர்வபூத சுகிருத்தா இருந்து சுகிருத்துனாக்க நம்மளுடைய நன்மையே விரும்புறவர். இந்த சாஸ்திர மரியாதையை மீறி சாஸ்திரத்துக்கு புறம்பாக ஒரு வஸ்துவை நம்ம கேட்டோம்னா கொடுக்க மாட்டேன். சர்வபூத சுகிருத்து ஒரு டாக்டரா இருந்திருக்க நம்மளுடைய நன்மையே விரும்புறவ, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சக்கரை பொங்கல், சுகர் பேஷண்டா இருக்கவனுக்கு சக்கரை பொங்கல் இன்னைக்கு மாத்திரம் நிறைய சக்கரை போட்டு நான் சக்கரை பொங்கல் சாப்பிடுறேன்னா கட்டாயம் சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லுவார், தவிர இது சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். ஆகையால இந்த சுகிருத்து அந்த நண்பனுக்கு இலக்கணம் சொல்லச்சேயே கூட வள்ளுவன்னு சொல்றான்,
இடுக்கன் வரும்போது சுற்றி காம சுற்றி காமிக்கிறது. நீ கொஞ்சம் செய்யறதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு தலை ஆட்டிட்டு போறது இருக்க அது நண்பனுடைய லட்சணம் இல்லை. நீ தப்பு பண்ணாக்கா தப்பு பண்றத சுத்தி காமிக்கிறது தான் அந்த நண்பனுடைய லட்சணம். பெருமாள் என்ன பண்ணுவேறான், இவன் சுகுருத்தா அந்த இடத்துல வந்துக்கிறான். இந்த மாதிரி சாஸ்திர விருத்தமான ஒரு விஷயத்த நாம கேட்கற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வரும் போல இருந்துன்னாக்கா அந்த வராதையே பண்ணிடு, ஆரம்பத்திலேயே வராதையே பண்ணிடுவேறான். ஏன்னா அவர் பரம சுகிருத்து, நம்மளுடைய நன்மையே விரும்புறவராக இருந்திருக்கிறவர். ஆகையாலதான் இந்த அத்திதார்த்த பரிதான தீட்சித்தம்னு உடனே சர்வபூத சுகிருத்துன்ற ஒரு வார்த்தை கொண்ட சர்வச சரணம் சுகிருத்துன்னு. இப்படிப்பட்டவாள் தான் சைவந்தர்மால ஆசிரியக்கலாம், நிறைய படிச்சவாதான் போலாம், பிராமணால் தான் ஆசிரியக்கலாம், இல்ல பணக்காரர்கள் தான் சைவப்பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்ணலாம்ன்றது கிடையாது. ஒண்ணுமே இல்லாதவா கூட அந்த சைவப்பெருமாள் இடத்துல சரணாகிதி, அவரிடத்துல பக்தி இருந்தா போதும். இன்னைக்கு கோடானு கோடி மக்கள்லாம் அத்திகிரி வரதில் போய் பார்த்தி வரதில் சேவிக்கிறதுக்காக வந்தார். என்ன இருந்ததுன்னு அவள்கிட்ட என்ன குவாலிபிகேஷன் இருந்ததுன்னு வந்தா, அத்தனை பேருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவேன்ற ஒரே ஒரு குவாலிபிகேஷன் தான் பெருமாள் இடத்துல இருக்கிறது. அத்தனை பேருக்கும் பெருமாள் சுகிருத்தாக இருந்துருக்கு, அவ்வளவு பேருடைய நன்மையே விரும்புவதாக பெருமாள் இருந்துருக்கேன்ற ஒரே ஒரு எண்ணத்தை கொண்டுதான் சித்தா ஜனங்களும் பெருமாளை போய் சேமிச்சுட்டு வந்தார். ஆகையால அவர் சர்வபூத சுகிருத்தாக இருந்துருக்கிறவர் அவர். ஆகையால அவர் தயாநிதியாக இருந்திருக்கிறவர், ஏற்கனவே சொன்னோம் கருணாநிதியாக இருந்திருக்கிறவர். அவர் திருநாமமே பேரருளாளன் என்கிற ஒரு திருநாமம், அந்த பேரருளாளனாக இருந்திருக்கிறதுனால அருளாடி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாடி வரிவண்டே யாமுமன் படைத்தோமே நம்மாழ்வார் தன்னுடைய நிலையில இந்த நாயக்கா பாவத்தை ஆசிரியச்சு நானுமே போயிடுந்தோம் இருந்திருக்கேன். போயிட்டு இருந்துட்டு ஒரு வண்ட பாட்டு சொல்லுவார், நீ போய் அந்த தேவகருவோட பாட்டு சொல்லு. எனக்காக அவர் ஒரு வாட்டி பார்த்தா போனோம், எனக்காக அவர் எனக்காக நேரம் வந்திருந்தாக்கா அவருக்கு எதனா குறவா இருக்கும்னா கூட பரவாயில்ல. நான் இருக்கிற தெருவில் வந்துட்டு போட்டோம், நான் சென்னலால அவரை பார்த்துட்டு போறேன். நீ இவ்வளவு நீச்சமா இவ்வளவு பாப்பக்காரியம் எல்லாம் பண்ணிருக்க, உனக்காக நான் எப்படி வருதுன்னு அவர் தயங்கி நேரம்னாக்க, சரி எனக்காக வரவானா, நான் இருக்கிற தெருவில் வந்தா போறோம், அதுக்கு ஆழ்வார் பிரதட்சணம்னே பேரு. காஞ்சிபுரத்துல இருந்துருக்கிற நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கிற பிரதட்சணத்துக்கு இது வந்து ஆளவந்தார் பிரதட்சணம்னு பேரு. அங்க கரிமாணிக்க வரதர் எழுந்தருள் இருக்க, அந்த கரிமாணிக்க வரதர் இடத்துல இன்னைக்கும் நிறைய பிரார்த்தனை பண்ணிக்கிறவா உண்டு. கல்யாணமாக அதுவா குழந்தை பிறக்காதுவா எல்லாம் அந்த பெருமாளத்துல போய் பிரார்த்தனை பண்ணிக்கிறதுன்ற வழக்கம் இருந்துருக்கு. அடுத்த பிரதட்சணம் ஆழ்வார் பிரதட்சணம், அந்த ஆழ்வார் பிரதட்சணத்துல கருடோத்சவத்தன்னைக்கு மீதி நாள்லாம் நேர ஏன்ற பெருமாள் நேரம் நம்மாழ்வாருக்கு போய் அன்னைக்கு அன்னைக்கு சாதாரணமா கருடோத்சவத்தன்னைக்கு வைகாசி விசாக்கமாகவும் வரும். அது அன்னைக்கு போய் நம்மாழ்வாருக்கு அனுகிரகம் பண்ணுவேன், பண்ணிட்டு தான் அவர் மேல போவேன். அது ஆழ்வார் சுத்தம்னு சொல்லுவா, ஆழ்வார் பிரதட்சணம்னு சொல்லி சொல்றது. ஆகையால அவர் அருளாழி அம்மானாக இருந்திருக்கிறவ அந்த எம்பெருமான். என்ன இந்த வண்டந்த பிரார்த்தனை பண்ணச்சே கூட யார் ஒருத்தர் தயையோட நம்மளுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பாளோ அவளிடத்துக்கு தான் தூது விட முடியும். பிரார்த்தனையே ஏற்றுக்காத போய் என்னத்தை தூது விடுறது? இவர் அருளாழி அம்மா, அதான் அருளாழி அம்மானைன்னு அழுவார் அருளி செய்திருக்க. தாங்க தேசிகளும் அத்திகிரி மகாத்மத்துல ஆரம்பத்திலேயே சொல்ற, வம்மின் புலவீர் அருளாள பெருமாள் என்றும் அருளாழி அம்மான் என்றும் திருபாலை பெற்றும் என் நெஞ்சன் கோயில் கொண்ட பேரருளாளன் என்றும் வியப்பா விருதும்படி கரைபுரண்ட கருணை கடலை எவ்வண்ணம் பேசுவீர் இதன் அபாங்கே. அவர் கருணை கடல்னு சொன்னார், அடுத்தது தயாநிதின்னு சொல்லியிருக்கார். என்ன இவர் தயாநிதியாக கருணை கடலாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். சர்வபூத துருகம் தயாநிதி தேவராஜம் அபிராஜமாஸ்ரயி தேவராஜம். அவருக்கு தேவராஜம் திருநாமம், தேவர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருந்திருக்க அவர் அபிராஜன். இந்த ராஜன்னா சாமான்யமா சோட்டா மகா ராஜா இல்லை, இவர் இவர் பெரிய ராஜாதிராஜன். இவர் இவர் எல்லாருக்குமே ராஜாவாக இருந்துருக்கிறவ இது அபிராஜன். இந்த தேவராஜன் அபிராஜன்றது இருக்க, இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா இதுக்கு அரமணி சொல்லணும், அவ்வளவு விசேஷங்கள் இதுல இருந்துருக்கு. அதையல்ல அந்த தேவப்பெருமாள் எப்படி இருந்துருக்காருன்னா, ஒரு எல்லாருக்குமே ராஜாவாக இருந்துருக்க, எல்லாம் அமரர்கள் சொல்லும் உயர்வரும் உயர்வரம் உயர்நலம் உடையவன் இவனவன் மயர்வரம் மதிநிலம் அருளினன் இவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன்னா
அமரர்கள் அதிபதியாக திகழ்வார்கள். இமையோர் தலைவா இருக்கின்ற இதுவும் ஆச்சரியமான ஒரு சொல்ற. அந்த ஊர்லதான் ஒரு விசேஷம் நம்ம பார்க்கணும். பூராம் கருடோத்சவத்தன்னைக்கு பெருமாள் எழுந்திருந்தே அங்க அனுகுண்டான பாசுரம் மூணாம் திருவந்தாது திருக்கண்டையன் பாசுரம் அனுகுண்டானம் அதோட நிறுத்த மாட்டார். இந்த சாத்தமர பொண்ணத்தை இயல் சாத்து பண்ணத்து அந்த மூணாம் திருவந்தோட மாற்றம் இல்லாமல் பொய்நின்ன ஞாலமும் நம்மாழ்வாருடைய திருவந்தாதி அறிஞர்களுக்கு எதுவும் சொல்லி இமையோர் தலைவா மெய்நின்னு கேட்கறவா என்று சொல்லி அந்த இமையோர் தலைவனாக எழுந்திருந்து இருக்கிறதையும் சேர்ந்துதான் அனுசந்தானம் பண்ணுவா. அதுக்கும் ஒரு ஏற்றம் அது. இப்படி இமையோர் தலைவனாக எழுந்திருந்து இருந்திருக்கிற தேவப்பெருமாளை ஆசிரையே ஆசிரியிக்கிறேன் என்பதாக கூடத்தாழ்வான் இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருக்க வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதா கிருஷ்ணமாய் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.